சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சூப்பர் ஹிட் திரைப்படமான முள்ளும் மலரும் திரைப்படம் உருவான இடத்தை சுற்றுலா தலமாக மாற்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. நீலகிரியில் அமைந்துள்ள இந்த இடத்திற்கு அப்படி என்ன தனிச்சிறப்பு என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நீலகிரி மாவட்டமே சுற்றுலா தலத்திற்கு பெயர் போன இடம்தான். அப்படிப்பட்ட இந்த பகுதியை சினிமா துறையினர் விட்டு வைத்ததே இல்லை. அந்த வகையில் இயக்குனர் மகேந்திரன் இயக்கத்திலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பிலும் வெளியான முள்ளும் மலரும் திரைப்படம் முழுவதும் உருவாக்கப்பட்ட இடம்தான் நீலகிரியின் கெத்தை விஞ்ச்லைன். பல இயக்குனர்கள் நீலகிரியின் பல்வேறு இடங்களை ஷூட்டிங் ஸ்பாட்டாக வைத்தாலும் பாலு மகேந்திராவின் கண்ணில் சிக்கிய அழகிய இடம்தான் கெத்தை விஞ்ச்லைன். இந்த திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் விஞ்ச் ஆபரேட்டராக நடித்திருப்பார். ரஜினிகாந்த் நடித்ததற்கு பிறகு இந்த இடத்திற்கு மவுசு அதிகமானது. இப்படி பிரபலமடைந்த இந்த இடம் தற்போது சிதிலமடைந்து காணப்படுவதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சூப்பர் ஸ்டார் நடித்த படம் முள்ளும் மலரும் அந்த கிளென்மார்கன் பகுதியில் படம் பிடிக்கப்பட்டுச்சு. அந்த இடம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பராமரிப்பே இல்லாமல் இருக்குது. அதை வந்து தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு வந்து சுற்றுலாத்துறையும் அதை வந்து மேம்படுத்தினாங்கன்னா அந்த பகுதி மக்கள் வந்து ஒரு வாழ்வாதாரம் இருக்கும். இதனை சுற்றுலாத்துறையினர் கவனத்தில் கொண்டு இந்த இடத்தை சுற்றுலா தலமாக மாற்றி பாதுகாக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.